ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸில் நம்ம பண்ண போகிறது என்னென்னா மேட்ச் ஒன் டு ஒன் பை ட்ராயிங் லைன்ஸ் அண்ட் புட் எ டிக் ஃபார் த குரூப் வித் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹாஸ் பீன் தன் ஃபார் யூ அதாவது நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு குரூப்பில் எந்த குரூப்பில் வந்து மோர் ஆப்ஜெக்ட்ஸ் மோர் அப்படின்னா எந்த குரூப்பில் அதிகமாக இருக்கோ அந்த குரூப்பை வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம் ஒன் டு ஒன் பேரும் பண்ண போகிறோம் அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று நேராக இருக்கிறத ஃபஸ்ட்டு லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு எந்த சைட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த சைட்டில் டிக் பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ஒன் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க இப்போ அதில் நம்ம பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பட்டர்ஃப்ளைக்கு ஆப்போசிட்டில் இருக்க பட்டர்ஃப்ளை நேராக என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி நேர் நேராக இருக்க பட்டர்ஃப்ளைஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கு பட் இந்த சைடில் ஃபோர் இருக்குது நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டேன் இந்த சைடில் ஃபைவ் இருக்கிறதுனால ஒரு இது வந்து பட்டர்ஃப்ளை வந்து பேர் இல்லாமல் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அந்த சைடில் தான் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதுனால அந்த சைட் பாக்ஸில் டிக் பண்ண போகிறோம் பண்ணலாமா அந்த சைட் பாக்ஸில் டிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்கு கொடுத்துருக்காங்க அந்த டக்கும் வந்து இந்த சைடு ஒன் இருக்குது இந்த சைடு த்ரீ இருக்குது அப்போ நான் இதோட ஒரே ஒரு டக் மட்டும் தான் பேர் பண்ண முடியும் இங்கே ரெண்டு டக் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்போ இந்த சைடு தான் மூறு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது நான் டிக் பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட் வந்து கப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் டூ கப்ஸ் இருக்குது இந்த சைடில் ஃபோர் கப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இதோட ஜாயின் பண்ணுறேன் இதே இதோட ஜாயின் பண்ணுறேன் இங்கே ரெண்டு கப் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது இப்போ இந்த சைடு தான் மூறு ஆப்ஜெக்ட் இருக்குது இப்போ புக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு புக்ஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா நேர் நேராக லைன் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இந்த சைடில் ஒரு புக் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்போ அந்த சைட் தான் மூர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க சன்ஃப்ளவருக்கு இந்த ஒரே ஒரு சன்ஃப்ளவர் மட்டும்தான் இந்த சைடில் வர சன்ஃப்ளவர்ஸே இல்லை இங்கே த்ரீ சன்ஃப்ளவர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்போ இந்த சைடில் தான் மூர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இப்போ இங்கே வந்து கைட்டு கொடுத்துருக்காங்க கைட் வந்து இங்கே டூ இருக்குது இங்கே ஒன் இருக்குது இது நான் ஒன்றே ஒன்று ஜாயின் பண்ணுறேன் இங்கே வேறு ஜாயின் பண்ணுறதுக்கு கைட் இல்லாததுனால இந்த சைடில் தான் அதிகமாக இருக்குது இந்த சைடில் பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ பலூன்ஸ் ஜாயின் பண்ணுற பாருங்க த்ரீ பலூன்ஸ் இங்கே ஃப்ரீயாக இருக்குது இங்கே பலூன்ஸே இல்லை அப்போ இந்த சைடில் தான் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டு ஒன் ஜாயின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து எந்த சைடில் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் தான் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அதுக்கு நேராக இருக்க பாக்ஸில் என்ன பண்ணிடலாம் டிக் பண்ணிடலாம்னு அர்த்தம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்ம ஃபார்ட்டி டூவில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஃப்டி வரைக்கும் எழுதியிருக்கோம் இப்போ இந்த கிளாஸில் வந்து ஃபிஃப்டி ஒன் டூ சிக்ஸ்டி எழுத போகிறோம் இந்த ஃபிஃப்டி ஒன் டூ சிக்ஸ்டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் டூ ஃபிஃப்டி டூ ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் நைன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்டி இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம்

ஃபைவ் செவன் ஃபிஃப்டி 6060 ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் நைன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்டி நீங்கள் எழுத போகிறீங்க மிஸ்ஸு இன்னொரு லைன் இன்னொரு லைன் பாக்ஸில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோர் ஃபோர் லைன்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் இன்னும் ஒரே ஒரு லைன் நம்ம எழுத போகிறோம் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் டூ ஃபிஃப்டி டூ ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர்

இது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க எல்லாருமே எல்லா லைன்ஸ்லேயும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது சிக்ஸ்டி ஒன்லேருந்து செவன்ட்டி வரைக்கும் இப்போ லாஸ்ட் வந்து சி ஃபிஃப்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் எழுதணும் அது முடிச்சுட்டு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில் சிக்ஸ்டி ஒன்லேருந்து செவன்ட்டி ஒன் செவன்ட்டி வரைக்கும் எழுத போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாரு சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ் நைன் சிக்ஸ்டி நைன் செவன் ஜீரோ செவன்ட்டி இப்போ அதே மாதிரி ரெண்டு லைன் மட்டும் எழுத போகிறேன் பேலன்ஸ் இருக்கிற லைன்லாம் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத போகிறீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா

சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ் நைன் இப்போ நம்ம செவன்ட்டி வரைக்கும் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னும் மேலே நம்பர்ஸ் கற்றுக்க போகிறோம் தேங்க்யூ சில்ட்ரன்